மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பால் கறக்கிற மிஷின், அதாவது மில்கிங் மிஷினை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன மிஷினை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்டிஎம்மோட பேசிக் மாடல், அதாவது நானோ மில்கிங் மிஷினை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மிஷின் வந்து 1-5 மாடு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மோட்டர் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா 1/2 HP. பம்போட கெப்பாசிட்டி வந்து 150 LPM. இந்த பம்ப் வந்து ஆயில் பம்பு தான். ஸோ பெட்ரோல் பேங்கில் கிடைக்கும் 20-40 இன்ஜின். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வேக்கம் டேங்க்கு கேன்சிட்டி எல்லாமே வந்து SS304 grade தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃப்ரேம் வந்து பவுடர் கோட்டிங் தான். இந்த மிஷினை வந்து நீங்கள் ஈஸியாக மாட்டுட்டு எடுத்துகிட்டு போயே வந்து கறந்துக்க முடியும். ஒருவேளை மாடு ஜாஸ்தியாக இருக்குது, 5 மாட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்னா, அதுக்கு வந்து நம்மக்கிட்ட வேறு மிஷின் இருக்குது, ட்ராலி மிஷின் இருக்குது. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். இந்த மாடல் தான் வந்து எம்டிஎம்மோட செகண்ட் மாடல், அதாவது ட்ராலி மில்கிங் மிஷின். இது வந்து 1-10 மாடு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மோட்டரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 0.75 HP. பம்போட கெப்பாசிட்டி வந்து 200 LPM பம்ப்பு. இதுவுமே வந்து ஆயில் பம்பு தான். நீங்கள் பேசிக்காக யூஸ் பண்ணுற 20-40 இன்ஜின் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிஷின் வந்து நீங்கள் ஈஸியாக மாடு இருக்கிற இடத்துக்கே வந்து நீங்கள் ஈஸியாக நகர்த்திட்டு போய்க்கலாம், தள்ளிகிட்டே போய்க்கலாம். நீங்கள் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஒருவேளை நமக்கு 10க்கு மேலே மாடு இருக்குது அப்படின்னா, அதுக்கும் நம்மக்கிட்ட மாடல்ஸ் இருக்குது. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம நானோ மில்கிங் மிஷினும் ட்ராலி மில்கிங் மிஷினும் பார்த்துருப்போம். அந்த மிஷினில் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா யூபிஎஸ் ரன் பண்ணிக்கலாம். பட் இந்த மிஷின் அப்படி இல்லை. இது வந்து 1-15 மாடு வரைக்கும் பால் கறக்கிற மாதிரி இருக்கிற மிஷின். ஃபிக்ஸ்டு சிங்கிள் பக்கெட் வித் இன்ஜினு. இந்த மிஷின் வந்து ஒரு இடத்துல நீங்கள் ஃபிட் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து பைப்லைன் மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெறும் கேன்செட்டை மட்டும் மாட்டிட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த மிஷினோட கெப்பாசிட்டி, மோட்டர் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா 1.5 HP. பம்போட கெப்பாசிட்டி வந்து 500 LPM பம்ப்பு. இந்த மிஷினில் வந்து நீங்கள் கரண்ட் போய் அப்படின்னா பெட்ரோல் இன்ஜின் வந்துடும். பெட்ரோல் யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஜின் ரன் பண்ணிக்கலாம். இதோட வேக்கம் டேங்க்கு கேன்சிட்டி எல்லாமே வந்து நம்ம சொன்ன மாதிரி SS304 full grade தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இதோட ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா பவுடர் கோட்டிங் தான். ஒருவேளை நீங்கள் வந்து 15 மாட்டுக்கு மேலே, அதாவது 30 மாடு வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இதே மிஷினில் நீங்கள் அடிஷ்னலாக ஒரு பக்கெட் செட் ஆட் பண்ணிட்டு டபுள் பக்கெட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரே நேரத்தில் 2 மாடு கறக்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட மில்கிங் மிஷின் பார்க்க வராங்க. நம்மக்கிட்ட இருக்கிற மிஷின்ஸ் எல்லாம் நம்ம காமிப்போம். இதையும் விட அப்கிரேடடாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கும் நம்மக்கிட்ட மிஷின் இருக்குது. என்ன அப்படின்னா நானோ மில்கிங் மிஷின், ட்ராலி மில்கிங் மிஷின், ஃபிக்ஸர் மில்கிங் மிஷின், இது மூணும் கலந்த கலவையாக ஒரு மிஷின் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன மிஷின் அப்படின்னா பெஸ்டி மில்கிங் மிஷின். வாங்க அந்த மிஷினை பற்றி பார்க்கலாம். இந்த மிஷின் தான் வந்து பெஸ்டி மில்கிங் மிஷின். இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராலியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபிக்ஸராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இபிலி ரன் பண்ணிக்கலாம். கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் யூபிஎஸ்லேயும் ரன் பண்ணிக்கலாம், சோலார்லேயும் ரன் பண்ணிக்கலாம், பெட்ரோல் இன்ஜினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஜென்செட்லேயும் ரன் பண்ணிக்கலாம், சிங்கிள் ஃபேஸ் அண்ட் 3 ஃபேஸ்லேயும் ரன் பண்ணிக்கலாம், ஏசிடிசி பவர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் 10 in 1 கூட நீங்கள் இந்த மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மோட்டர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1 HP. பம்போட கெப்பாசிட்டி வந்து 200 LPM. இதோட ஆயில் கேன் பார்த்தீங்கன்னா 0.5 liter பிடிக்கும். பெட்ரோல் பங்கில் கிடைக்கிற 20-40 இன்ஜின் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்ஜின் இருக்குதுல, நீங்கள் வித்தவுட், ஒருவேளை உங்களுக்கு இன்ஜின் தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் வித்தவுட் இன்ஜின் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு இன்ஜின் தேவைப்படுச்சுன்னா கூட நீங்கள் இன்ஜின் வந்து அடிஷ்னலாக கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த மிஷினுக்கும் இப்போ பார்க்குற பெஸ்டி மில்கிங் மிஷினுக்கும் எல்லா மிஷினுக்குமே காமன் தான் வந்து கேன்செட்டு. 25 liter கேன் கெப்பாசிட்டி. நம்ம பல்சிட்டர் மாடல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து உரிய டைப்பில் நம்ம போடுறது கிடையாது. நீங்கள் வந்து மிஷின் போடுறீங்க அப்படின்னா பல்சிட்டர் மாடலாக இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. நான் எங்கள் கிட்டே வாங்கணுங்கிறக்காக நான் சொல்லலை. ஏன்னா நீங்கள் பல்சிட்டர் மாடல் யூஸ் பண்ணால் தான் வந்து மாட்டுக்கு மசாஜ் மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி பால் குடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா மட்டும்தான் வந்து மாட்டுக்கு சேஃப்டியாக இருக்கும், எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது மாட்டுக்கு. ஸோ நீங்கள் வந்து பல்சிட்டர் மாடல் மட்டுமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிஷினை நம்ம எல்லாமே வந்து ஃபுட் கிரேட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது வந்து ஹோஸ் முதக்கொண்டே நம்ம எல்லாமே வந்து ஃபுட் கிரேட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஹோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 5 meter இருக்கும். மிஷின்லேருந்து கேனுக்கு வந்து 2.5 meter, கேன்லேருந்து மாட்டுக்கு 2.5 meter. ஸோ வந்து உங்களுக்கு டோட்டலாக 5 meter வந்துடும். இந்த மிஷினோட ஃப்ரேம் வந்து பவுடர் கொட்டி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் துருப்பிடிக்காது. அதே மாதிரி இந்த மிஷினில் இருக்கிற கேன் மூடி, அதாவது கேன் லிட்டும் ப்ளஸ் வந்து மாட்டில் மடியில் மாட்டுறோம் இல்லைங்களா லைனர், அது மேலே இருக்கிற கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு பவுல் இருக்கும். ஸோ அந்த மிஷின் அதோட இது பார்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஹை குவாலிட்டி தான் கொடுக்குறோம். இது வரைக்கும் பார்த்த மிஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நீங்கள் வாங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா வீடியோலேயோ இல்லை வந்து டைட்டில்லையோ நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதே மாதிரி வீடியோஸ் நம்ம எம்டிஎம் சேனலில் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.